Hi friends, Assalamu Alaikum. Welcome to Kasbana Samayal. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு 5 நிமிஷத்தில் வெறும் 3 பொருள் மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு சரியாக 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மலாக நம்ம டிஃபனுக்கு இல்லை டின்னருக்கெலாம் சேமியா கிண்டுவோம் இல்லையா, அந்த சேமியா தான் சரியாக 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுப்பில் வந்துட்டு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் வந்துட்டு நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் சரியாக 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் கீயில் கூட செய்யலாம், ஆனாலும் பட்டரில் செய்யும்போது இந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். ஸோ சரியாக 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம உருக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ பட்டர் எல்லாமே நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவுக்கு சேமியா இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு சேர்க்கக்கூடிய சேமியா வந்துட்டு நம்ம பாயசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சேமியா இதுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த சேமியா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் வீட்டில் சேமியா கிண்டுவீங்க இல்லையா, அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேமியா பார்த்திங்கன்னா இந்த பட்டர்லேயே நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ நல்லா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த சேமியா பட்டரில் நல்லா பொரிஞ்சு அதோடய கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்வீட்டுக்கு கண்டிப்பாக சேமியா நல்லா வறுபட்டிருக்கணும், இல்லைன்னா நமக்கு அந்த ஸ்வீட் வந்துட்டு ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் நான் 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இதை பார்த்தீங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணது. இதோட ரெசிபி வந்துட்டு ஏற்கனவே ரமலான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் போட்டிருப்பேன். அதோடய லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட கடையில் வாங்கின கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி சேமியாவில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை இதில் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு கூட கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அளவுக்கு ஆறி வந்துருச்சு. இது வந்துட்டு கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு ஆறி வந்தாலே போதும், ரொம்பவும் நல்லா ஆற வச்சிடாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆறினதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலோட மூடி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன மூடி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சின்னதாக டிஃபன் பாக்ஸோட மூடி இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டுட்டு வர்றதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு நம்மளோட ஸ்வீட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மொத்தமாக ஒரே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் சமப்படுத்தி வச்சுட்டு அதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மற்ற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், இப்போ நம்மளோட சிம்பிளான சேமியா ஸ்வீட் ரொம்ப சூப்பராகவும் குயிக்காகவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் அழகுக்காக கொஞ்சமாக கட் பண்ண பிஸ்தா வச்சுக்கிறேன். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஒரு அழகுக்காக தான் நான் வைக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு நட்ஸ் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நட்ஸே வைக்காட்டினாலும் பிரச்சனை இல்லை, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்றாலும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.